விவர்ஸ் வெல்கம் டு ஆதிரா சான்மீகம் நான் இன்னைக்கு நகைகள் தொலைந்து விட்டால் இது மாதிரி செய்யுங்கள் விலை மதிப்புள்ள பொருளுக்கும் பொருந்தும் உடனே கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்கள் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிரா சான்மீகத்தை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் இதை பற்றி ஒரு ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு ஒரு பெண் வந்து என்கிட்ட வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா அம்மா நான் ஒரு இடத்துக்கு போனேன் கும்பலான ஒரு இடத்துக்கு போனேன் அந்த இடத்துல வந்து என் செயின் அறுத்துட்டாங்க அறுத்து எடுத்துக்கிட்டாங்க அந்த செயின் வந்து எனக்கு கிடைக்குமா நீங்கள் சொல்லிக்கிற இந்த பரிகாரத்தை நான் செஞ்சேன்னா எனக்கு இந்த செயின் எனக்கு கிடைச்சிடுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கான எனக்கு எல்லா கமெண்ட்ஸுக்கும் பெருசாக இருந்தால் என்னால் ரிப்ளை பண்ண முடியல பெருசாக ரிப்ளை பண்ண முடியல வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு வார்த்தையாக இருந்தால் டக்குன்னு ரிப்ளை நான் பண்ணாமல் இருக்கவே மாட்டேன் எனக்கு பிள்ளைங்களை வந்து உதாசீனப்படுத்தணும் அந்த எண்ணெலாம் எனக்கு கிடையாதப்ப எனக்கு வந்து என்னால் பண்ண முடியல அவ்வளோதான் நானே தான் ஒரு ஒரு கேள்வி நானே படிப்பேன் நானே ரிப்ளை பண்ணுவேன் ஏன்னா எனக்கு வந்து என் பிள்ளைங்க என்கிட்ட கேட்கணுன்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணணும் நான் மனசார நினச்சி நான் ரிப்ளை பண்ணுவேன் ரெண்டாவது அந்த அந்த கேட்குறாங்க இல்லைங்களா அவங்க நல்லா இருக்கணும் அவங்க வேண் அவங்க வேண்டுதல் நிறைவேறணும்னு வேண்டிக்கணும் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா என்னோட என்னுடையதான் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட இது ஒரு என்னோடய வா என்னோட அனுபவத்தில் இது நான் என்ன இது நடந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்மல் நம்ம என்னை எங்கள் பாப்பாவுக்கு எங்கள் பேத்தி சொன்ன இல்லைங்களா ஆதிராவுக்கு வந்து கம்மல் வந்து திருகு திருகாணி போட்டுட்ருக்குமோ திருகாணி வந்து தொலைஞ்சிருச்சு கம்மல் ஆனால் கால் பவுன் கம்மல் அது இந்த திருகாணி வந்து அவங்க எங்கேயோ போயிடுச்சு அது எப்படின்னு எங்களால் தேடவே முடில நானும் எவ்வளோ பெருக்கி பார்க்குறேன் கீழே பார்க்குறேன் எங்கே ஊந்துச்சுனே தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அப்போ ஒன்று என்ன பண்ணேன் அரைக்கா சம்மனை வேண்டிக்கிட்டேன் அரைக்கா சம்மன் சொல்லிவிட்டு இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் போகிறதுக்கு பைபாஸ் ரோடு இருக்கும் பெரிய ரோடு அது அந்த ரோட்டில் ரத்தனமங்கலம்னு சொல்லிட்டு ஒரு எ ஒரு ஊர் அந்த ஊரில் அரைக்காசம்மன் சுயம்புவாக அவங்க ஓகேங்களா அந்த சாமிக்கிட்ட வந்து என்ன நீங்கள் தொலைந்து போன எந்த பொருள் வேண்டனாலும் எனக்கு இந்த பொருள் கிடைச்சிடணும் அப்படின்னு நீங்கள் இருந்தே வேண்டிக்கோங்க எப்படி வேண்டணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வெள்ளம் வெள்ளம் தான் வேணும் சர்க்கரை கரைக்கக்கூடாது ஓகேங்களா வெள்ளத்தை வந்து ஒரு தட்டில் கரைச்சி சின்ன தட்டு ஓகேங்களா சின்ன தட்டில் கரைச்சி அரைக்காசம் அம்மன்ட்டை வச்சுட்டு அந்த அரைக்காசம்மன் நம்மகிட்ட படம் இல்லைன்னா பரவாயில்ல நம்மளுடைய பூஜை அறையில் வைங்க அந்த வச்சுட்டு வேண்டிக்கோங்க அம்மா என்னுடைய என் தங்கம் இந்த மாதிரி தொலைஞ்சி போச்சு என்னுடைய பொருள் இது தொலைஞ்சி போச்சு எனக்கு இது கிடைச்சிடணும் எனக்கு எப்படியாவது எனக்கு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கினா அந்த வெள்ளத்தை கரைச்சி வச்சுருங்க நான் வந்து அந்த நான் சொன்னிருந்தல திருவாணி தொலைஞ்சு போயிடுச்சுன்னு என்ன பண்ணேன் எனக்கு மனசு கேட்கல எனக்கு அந்த திருவாணியை போய் நம்ம வாங்கணுமே அந்த கம்மலுக்கு செட் ஆகணுமே எதுக்குன்னு சொல்லிட்டு கிடைக்கணுமேன்ற ஒரு நம்பிக்கையில் நான் நம்பிக்கையோடு அதை செஞ்சேன் அதை தட்டில் கரைச்சி வச்சுட்டு நான் வந்து ஒரு ரெண்டு நாள் ஆகிடுச்சு பாருங்களேன் ரெண்டு நாள் செண்டு மூணாவது நாள் எங்கே கிடச்சிதுன்னா சிலிண்ட்ரு ரெண்டு சிலிண்டருக்கு நடுவில் இருந்தது அந்த திருகாணி அந்த வெள்ளம் கரைச்சி வச்ச தண்ணி ஒரு நாள் தான் அங்கே இருக்க முடியும் மறுநாள் ஒரு மாதிரி வாசனை வந்துடும் வெள்ளை தண்ணி அதை நான் மறுநாள் என்ன பண்ணிட்டேன்னா எறும்புலாம் போகுது இல்லைங்களா அந்த இடத்துல எடுத்து ஊற்றிட்டேன் ஏன்னா எறும்பு சாப்பிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி நான் அதை ஊற்றிட்டேன் அந்த இடத்துல அதே தான் செய்யணும் நீங்களும் வச்சுட்டு என்ன வேண்டிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதற்கு அந்த திருகாணி இப்போ எனக்கு கிடச்சி போச்சுன்னா என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ வெள்ளமோ ஒரு கிலோ வெள்ளமோ இல்லை ரெண்டு கிலோ வெள்ளமோ உங்களுக்கு என்ன எவ்வளோ வெள்ளம் முடியுமோ அவ்வளோ வெள்ளம் நீங்கள் வாங்கி உங்களால் முடிஞ்சிதுன்னா அந்த அரைக்கா சம்மனுக்கு வந்து கொடுத்துட்டு போனால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்ற பட்சத்தில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராவது ஏழைங்க யாருக்காவது அந்த வெள்ளத்தை வாங்கி கொடுங்க அது தெய்வத்துக்கே கொடுத்த சமமாகும் அந்த வெள்ளத்தை நீங்கள் கொடுக்கும்போது தெய்வத்துக்கே நீங்கள் கொடுக்குற மாதிரி ஒரு சமமாகும் இந்த மாதிரி எந்த பொருளுக்கு வேணாலும் நீங்கள் அந்த வேண்டுதல் வைக்கலாம் அரைக்கா சம்மன் சொல்லிட்டு மட்டும் வேண்டிக்கோங்க வேண்டி உங்கள் பூஜை அறையில வச்சிருங்க அந்த வெள்ளத்தை நான் சொன்ன மாதிரியும் தண்ணி எடுத்து எறும்பு போகிற இடத்துல ஊற்றிடலாம் அன்னைக்கு நைட்டே ஆனாலும் கண்டிப்பாக உங்கள் பொருள் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ இந்தவங்க சொன்னாங்கன்னு சொன்னீங்களா செயின் வந்து அறுத்துட்டு போயிட்டாங்கன்னு அவங்க கூட இதை செய்யலாம் அன்னைக்கே உங்களுக்கு தொலைஞ்ச அன்னைக்கே இது என்ன பண்ணணும் எந்த பொருள் தொலைஞ்சால் நிறைய பிள்ளைங்க என்னோடய அந்த வீடியோ நான் முடிஞ்சால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட லிங்க் அதுக்கு லிங்க்கு ஷேர் பண்ணுறேன் நிறைய பிள்ளைங்க அதை நான் அம்மானை செஞ்சேன் எனக்கு கிடைச்சிருச்சு அம்மா நான் செஞ்சேன் கிடைச்சிருச்சு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுங்களா இது இங்கே வெள்ளம் வாங்கிட்டு வந்து இவ்வளோ தூரம் ஏன்னா தூரமாக இருக்கும் நீங்கள் சென்னையிலே இருக்கிறவங்களா இருந்தால் ஓரளவுக்கு வந்து கொடுக்கலாம் ஏன்னா வண்டலூருக்கு வந்துட்டீங்கன்னா வண்டலூர்லேருந்து ஈஸி பஸ் அதுக்கு ரத்தினமங்கலத்துக்கு போகிறதுக்கு ஓகேங்களா அது பண்ணலாம் அப்படி கேலம்பாக்கம் வந்துட்டா கூட கேளம்பாக்கத்துலேருந்து இப்படி போகலாம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் அங்கேயே வாங்கி ஏழைங்களுக்கு யாருக்காவது கொடுங்க இல்லை அம்மன் கோவிலுக்கு போய் கூட யாராவது ஏழைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வெள்ளத்தை நீங்கள் கொடுங்க இதனால் உங்களுக்கு நீங்கள் கிடைச்ச எந்த பொருள் தொலைஞ்ச பொருளாக இருந்தாலும் நீ இப்போ இன்றைக்கி ஒருத்தவங்க இதை பற்றி போட்டிருந்தாங்க அதனால தான் சரி இந்த வீடியோவை திருப்பி நான் போடணும்னு நினச்சேன் என்னென்னா பிரேஸ்லெட்டு தொலைஞ்சி போச்சுமா எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சேன் எனக்கு கிடச்சி போச்சுமான்னு போட்டிருந்தாங்க இவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா நான் கேட்கும் பொழுது அந்த மாதிரி நம்பிக்கையோடு செய்யுங்கப்பா எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நான் சொல்கிறேன்றதுக்காக செய்யாதீங்க தயவுசெய்து நீங்களே நம்பிக்கையோடு நான் இதை செய்கிறேன் எனக்கு இது கிடைச்சிரும் அரைக்காசம்மா என் பொருள் தொலைஞ்சி போச்சு இந்த மாதிரி முக்கியமான ஒரு பொருள் செல்ஃபோனு விலை மதிப்பட் விலை மதிப்பில்லாத செல்ஃபோன்லாம் இப்போ ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம்லாம் செல்ஃபோன் வாட்ச்சு ரூபாய்க்கு வாட்சு என்னென்னமோ பொருள்கள் இருக்குது அந்த பொருள்கள் தொலைஞ்சா கூட நீங்கள் உங்கள்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் இந்த வெள்ளம் வெள்ளம் கொடுக்குறேன்னு நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பொருள் ரெண்டு நாள் மூணு நாளையும் யாராவது எடுத்துகிட்டு போயிருந்தா கூட நம்மளை தெரியாமல் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிருந்தா கூட அவங்களுக்கு அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நம்ம வீட்டில் வந்து அந்த பொருளை வச்சுருவாங்க நிச்சயமாக இது நடக்கும் நீங்கள் இது நம்பிக்கையோடு ஆனால் மட்டும் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் இருக்கும் விவர்ஸ் இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அதுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்